ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ் ட்ரீட் சேனல்ல என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் தமிழ்நாட்டுல ஊரடங்கு போட போவதா தகவல் ஒண்ணு வெளியில வந்திருக்கு. அதை தொடர்ந்து விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதையும் டீடைலா நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் உங்க மொபைல தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. இதனையடுத்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமா கடந்த மார்ச் மாசம் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பெருசா பாதிப்படைஞ்சது. மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து கொரோனா பரவல் சற்று குறைந்த நிலையில ஊரடங்குல தளர்வுகளை நம்ம கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால மக்கள் தங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தமிழகத்துல சில மாவட்டங்கள்ல தற்போது கொரோனா அதிகரிச்சுட்டு வருவதா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்காரு. இதனால மக்கள் யாரும் அச்சமடைய வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுவது ரொம்பவே கட்டாயம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கூட விடுத்திருக்காரு. கொரோனா அதிகரிச்சே வந்துட்டு இருக்கனால தமிழகத்துல மட்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உலக அளவுல கொரோனாவோட தாக்கம் படிப்படியா குறைஞ்சிட்டு தான் வருது. இந்தியால கூட கடந்த சில மாதமா கொரோனாவின் தீவிரம் குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல கொரோனா பாதிப்பு திடீர்னு திரும்பவும் அதிகரிச்சுட்டு வரதா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல முழு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தமிழகத்துல கடந்த 16 நாட்கள்ல கொரோனாவோட பாதிப்பு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 51% அதிகரிச்சுள்ளதா தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல கடந்த 24 மணி நேரத்துல புதிதா 685 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கான். இதனால மொத்த பாதிப்போட எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8.57 லட்சமா உயர்ந்திருக்கான். இதனிடையே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போது பேசிய அவர், தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல கொரோனா பாதிப்பு அதிகரிச்சிட்டு இருக்கு, இதனால மக்கள் வந்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கிட்டாரு. என்னதான் கவர்மெண்ட் வந்து நிறைய நடவடிக்கைகளை கொண்டு வந்தா கூட மக்கள் தான் வந்து ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்ணணும், அது மட்டும் இல்லாம தேவையில்லாம வெளியில போறதையும் அவங்க தவிர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே COVID-19ல இருந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி தமிழகத்துல கொரோனா வந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கனால திரும்பவும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த நியூஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.